வணக்கம், என் பெயர் ரிஷான். என் பெயர் ஆச்சி. இது கிளமகள் டிவியின் விளையாட்டு செய்திகள் நேரம். நம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அது பற்றி பேச ஐந்து நிபுணர்கள் இங்கு வந்து இருக்கிறார்கள். நம்மளோட பேச ரித்தி, மகத்தி, நித்யஸ்ரீ, ஐஸ்வர்யா மற்றும் ரக்ஷனா வந்திருக்காங்க. முதல்ல நம்ம ஜித்தியோட பேசவும். ஜித்தி, எந்த விளையாட்டை பற்றி பேச போறீங்க? வணக்கம், என் பேர் ஜித்தி. நான் பல்லாங்குழி விளையாட பற்றி பேச போகிறேன். பல்லாங்குழி விளையாட இரண்டு பேர் வேண்டும். ஒவ்வொரு பக்கமும் ஏழு குழிகள் இருக்கும். ஒவ்வொரு குழியிலும் ஐந்து காய்கள் போடணும். எவரிடம் நிறைய காய்கள் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். இது மண்காலா விளையாட்டு போன்றது. இது மன கணக்க போட உதவி செய்யும். நன்றி ஜித்தி, நல்லா சொன்னீங்க. பல்லாங்குழி விளையாடினா கவுண்டிங் பத்தி நல்லா தெரியும். இப்ப நம்ம மாட்டி பாண்டி ஆட்டம் பற்றி பேச போறோம். பாண்டி ஆட்டம் ரொம்ப பிரபலமான விளையாட்டு. இதுல நொண்டி அடிச்சுட்டு கட்டுங்களே தாண்டி தாண்டி விளையாடணும். எந்த கூட்டியும் தொடாம காய் கட்டத்துக்கு வழியில போகாம இருக்கணும். விளையாட்டு கபடி எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு. கபடியை தமிழில் சடுகுடு என்றும் சொல்வார்கள். எங்கே சொல்ல சடுகுடு 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 சடுகுடு. கபடி இரண்டு அணிகள் விளையாடும் விளையாட்டு. ஒவ்வொரு அணியிலும் ஏழு வீரர்கள் விளையாடுவார்கள். ஒவ்வொரு அணியும் கபடி பாடிக்கொண்டு அடுத்த அணியினரை தொட முயற்சி செய்வார்கள். இறுதியில் எந்த அணி நிறைய புள்ளிகளை எழுதுகிறதோ அந்த அணி வெற்றி அடையும். இந்த விளையாட்டின் மூலம் நல்ல உடல் வலிமையும் மூச்சு பயிற்சியும் கிடைக்கும். மிக்க நன்றி. கபடி பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க நித்யாஸ்ரீ. ஐஸ்வர்யா, என்ன விளையாட்டு பற்றி பேச போறீங்க? வணக்கம், நான் கோழி விளையாட்டு பத்தி பேச வந்திருக்கிறேன். கோழி விளையாட்டில் கோழி கொண்டு வைத்த அடுத்து வரத்தைய காயை நகர்த்துவார்கள். யார் முதலில் கோழியை ஒத்த கொடிய வாய்ப்பார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். கோழி கொண்டு மார்பஸ் மாதிரி இருக்கும். இந்த விளையாட்டில் கோழி பார்க்கும் ஆற்றல் வளரும். அற்புதம். ஒரு கோழி கொண்டு வைத்து நிறைய விளையாடலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விளையாட்டு பற்றி கேட்டு கொண்டிருக்கும். அடுத்து நம்ம பம்ரா விளையாட்டு பற்றி பார்ப்போம். வணக்கம், என் பெயர் ரக்ஷனா. என் கால் எப்பது பம்பவம் எது சுற்றி கேயும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த விளையாட்டு எனக்கு தெரிஞ்சு
கோதம். லக்ஷணா மிகவும் அழகாக பம்பரம் பற்றி பேசினார்கள். பம்பரமே சுற்றி கயத்தில் தூக்கி கையின் நடுவில் வயிற்றில் சுற்றுவது நன்றாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டை பற்றி கேட்டு கொண்டிருக்கோம். இப்போ சின்ன பிள்ளைங்க கார்ட்டூனோ வீடியோ கேம்லாம் விளையாடுறாங்க. ஆனா ஓடி ஆடி விளையாடினா உடல் ஆரோக்கியமா இருக்கும், சந்தோஷமா வாழலாம்.